நண்பர்களே இப்போ தமிழகத்தில் சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக இந்த கொரோனாக்கு அப்புறம் வந்து பசங்க மனநிலை வந்து ரொம்பவே மாறி இருக்கு கொரோனாக்கு முன்னே இருந்த மனநிலையும் ஆஃப்டர் கொரோனாக்கும் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலை வந்து ரொம்ப ரொம்ப மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக சொல்ல போனோம்னா இப்போ சமீபத்தை நிகழ்வு எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே பயமாக இருக்குது டீச்சர்ஸ் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறதுக்கே அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது ஒரு பக்கம் வந்து கத்தி எடுத்துகிட்டு வராங்க குறிப்பாக அரசு பள்ளியில் ஓகேங்களா இது வந்து நான் தனியார் பள்ளியை வந்து நான் பெருமையாவோ அரசு பள்ளியை வந்து குறை கூறியோ நான் சொல்லலை தனியார் பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து டெஸ்ட்டு ஷெட்யூல் சைக்கிள் டெஸ்ட்டு ஓகேங்களா டெஸ்ட்டு ஷெடியூல் வந்து அழகாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் என்னென்ன டெஸ்ட் இருக்குது ஈவினிங் கிளாஸு ஸ்பெஷல் கிளாஸு சாட்டர்டே சண்டே கிளாஸுட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஃப்ரீயே விடாமல் தொடர்ந்து வந்து ப்ராசஸ் வந்து போயிட்டே இருக்குது ஆனால் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து ஆப்போசிட்டாக இருக்குது அவங்கள வந்து கண்டிக்கவும் முடியறதில்ல ஸ்டூடெண்ட்ஸை வந்து அடிக்கக்கூடாது திட்டக்கூடாது அப்படின்னு எக்கச்சக்கமான ரூல்ஸ் இருக்குது இப்போ கூட நியூஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்கள் வந்து ஆசிரியர் வந்து தாக்கிறதாக இருக்கும் தாக்குற மாதிரியான வீடியோவோ அல்லது வந்து பயங்கரமான மோசமான வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்தி ஆசிரியர் திட்டுறதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்கு இதுக்கான காரணம் என்ன நம்ம வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தானே நம்மளை என்ன பண்ண முடியும் நம்ம பதினெட்டு வயசுக்குள்ளே தானே இருக்கிறோம் பதினாறு வயசுக்குள்ளே தானே இருக்கிறோம் நம்மளை இவங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் இப்போ வந்து ஒரு ஸ்டிக்டான ஒரு கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அப்போ தான் வந்து இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வரும் ஓகேங்களா எப்பவுமே வந்து கோல் எடுத்தால் தான் குரங்காடும் அப்படிங்கறது சொல்லுவாங்க பயங்கரமான ஒரு பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கணும் ஓகேங்களா டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுற விதமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலையும் மாறுது தான் இல்லைன்னு நான் சொல்லலை பட் ஆனால் வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கிட்டா தான் வந்து நான் சிறந்த முறையில் இருக்கும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அப்படியே வந்து ரொம்ப மோசமாக இருக்குது இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் கிட்டே வந்து நடந்திருக்கு ஒரு ஒரு பயாலஜி டீச்சர் வந்து ஒரு ரெக்கார்டு ஒர்க்கு ஓகேங்களா ஏன்னா ரெக்கார்டு ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆகணுங்க ஏன்னா வந்து முப்பது மார்க் இருக்குது அப்படின்னா அது வந்து சும்மா போட்டு முடியாது இல்லையா அதுக்கு வந்து ரெக்கார்டு இருக்கணும் ஒரு எவிடன்ஸ் இருக்கணும் அது இருந்தால் தான் வந்து அவங்களுடைய ரெக்கார்டு மார்க்கை நம்ம வந்து வாங்கி கொடுக்க முடியும் அதை எழுதுன்னு சொன்னதுக்கு வந்து ஒரு மாணவர் வந்து போய் ஆசிரியர் வந்து தாக்குற மாதிரியாக இருக்கட்டும் ரொம்ப அசிங்கமாக வந்து அசிங்கமான வார்த்தைகள் எல்லாம் வந்து டீச்சரை வந்து திட்டுற மாதிரியான வீடியோக்கள்லாம் வந்துட்டு இருக்கு இதெல்லாம் ரொம்ப கவலையாக இருக்குது பார்க்கறதுக்கே இதை விட மோசமானது என்னன்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஸ்கூல் அரசு பள்ளி மாணவிகள் மது அருந்துகிற மாதிரியான வீடியோலாம் நிறைய வந்துட்டுருக்குது மேபி பார்த்துருப்பீங்க பேருந்துலேயே முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்லாம் கூட வந்தது எங்கேயோ தனியாக ஸ்கூல்லே இல்லைன்னா வந்து ஏதோ அவுட்டரில் வந்து மது அருந்துற மாதிரி வீடியோலாம் வந்தது இப்போ ரீசண்டாக பஸ்ஸுலே வந்து மது அருந்துற மாதிரியான வீடியோக்கள்லாம் வந்திருக்கு இதெல்லாம் எங்கே போய் முடியுமோ அப்படின்னு தெரியலை